அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார் சரியான சகிகான ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு புதிய நிபந்தனையை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்கள் அது என்ன நிபந்தனை என்றால் ஹதீஸ் குரானுக்கு முரணாக இல்லை என்ற போதிலும் விவரிப்பாளர் நம்பகமானவை என்ற போதிலும் ஒரு ஹதீஸை உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ள என்றால் அது நிராகரிக்க வேண்டுமா அல்லாஹ் கூறுகிறான் தூதர் உங்களுக்கு எதை கொடுக்கிறார் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் குரான் வசனம் போட்டிருக்காரு ஐம்பத்தொம்போது ஏழு அப்போ வந்து குரானின் படி நீங்கள் வழிகேட்டில் இருக்கிறீர்கள் தூதர் சொல்லிட்டார்னா ஏற்றுக்கிற தானே வேணும் அந்த ஹதீஸ் நீங்கள் மறுக்கிறீங்க அப்படிங்கிறது அவருடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது அது மாதிரி அல்ல ஒரு ஒரு உத்தரவு விட்டாங்கன்னு சொன்னால் அதை வந்து கருத்து சொல்வதற்கு எவருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு முப்பத்தி மூணு முப்பத்தாறு வசனத்தில் இருக்கிறது இந்த வசனத்தையும் போட்டு அதாவது குரான்ல அல்லா என்ன சொல்கிறான்னு கேட்டால் அல்லாஹ் ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டால் அதை அப்படி ஏற்றுக்கொள்ளணும்னு அல்லா சொல்கிறான் தூதர் என்ன சொன்னாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னொரு இடத்துல சொல்கிறான் அப்படி இருக்கும் பொழுது ரசூல்லா சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி போச்சு அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டால் மாறக்கூடாதுன்னு சொல்கிறான் நீங்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னாருன்னு சொல்லும் பொழுது அதை எப்படி நீங்கள் வந்து மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வழிகேட்டில் இருக்கிறோங்கிறது அவருடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது இது வந்து சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது நாம் தெளிவாக சொல்கிறோம் ரசூல் செல்லா சொன்ன ஒரு செய்தியை நிராகரிக்க எவனுக்கும் ரைட்டு கிடையாது ரசூல்லா சொன்னாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செஞ்சாவன்னு ஏற்றுத்தான் ஆக வேண்டும் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இதை ரசுல்லா சொன்னாங்களா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை ரசூல்லா சொன்னாங்கன்னு உறுதி செஞ்சால் ஏற்றுக்குள்ளே தான் வேணும் இப்போ நான் வந்து ரசுல்லா காலத்தில் வாழ்கிறேன்னு வைங்க அப்போ ரசூல்சல்லா செல்வம் செய்தியை சொல்லும்போது என் காதலால் அதை கேட்குறேன் கேட்கும் பொழுது சொன்னது ரசூல்லாதான்னு தெரிகிறது அதில் சகி லைஃப்லாம் கிடையாது சொன்னால் அப்படி ஏற்றுக்கிற வேண்டியது தான் ஆனால் ஹரிஸ் எப்படி வருது ரசுல்லா சொன்னதாக ஒருத்தர் சொல்கிறாரு அந்த ஒருத்தர் சொன்னதாக இன்னொருத்தர் சொல்கிறாரு அந்த ஒருத்தர் சொன்ன இன்னொருத்தர் சொல்கிறார் இப்படி பலரை கடந்து வரும் பொழுது அதனுடைய ஒரிஜினாலிட்டி மாறி வரவும் வாய்ப்பு இருக்கிறது ஒரிஜினலாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அது எது கரெக்டுன்னு கண்டுபிடிப்பதற்கு என்ன அளவு அளவுகோல் என்று கேட்டால் குரான் வந்து நமக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அதில் சகி லைஃப்லாம் கிடையாது குரான் எல்லாமே ஆதாரப்பூர்வமான ஒரு விஷயமா இருக்கிறது அப்போ குரானுடைய கருத்தோடு அந்த ஒரு செய்தி முரணாக இருக்குது அப்போ கோடி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய குரான் சொல்லுகிற கருத்துக்கு மாற்றமாக ஓரிருவர் மூலமாக அறிவிக்கக்கூடிய செய்தி முரணாக இருந்தால் அப்போ குரானுடைய நம்பகத்தன்மை கூட இந்த ஹதீஸ் ரசூல்ல சொன்னால் அது நம்பகத்தன்மை மாற்றம் கிடையாது அவங்க சொன்னாங்களா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு சாட்சி ரெண்டு சாட்சி இருந்தால் இருக்கும்னு சொன்னால் அது கொஞ்சம் பலவீனமாகி விடுகிறது அதையும் நம்ம ஏற்றுக்கொள்வோம் எப்போ ஏற்றுக்கொள்வோம்னு கேட்டால் குரானுக்கு மாற்றம் இல்லாத வரைக்கும் குரானுக்கு மாற்றம் என்றால் என்ன சொல்வோம்னு கேட்டால் இதை ரசூலுல்லா சொல்லலைன்னு தான் சொல்லுவோம் ரசூல்லா சொன்னதை ஏற்க மாட்டேன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லுவேன் சொன்னால் அவன் காஃபீராயிருவான் ரசூல் சொல்லா சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம ஏற்க மாட்டோம்னு சொன்னால் என்னவாயிடேன் ரசுல்லாவை ஏற்றுக்கிறாட்டி முகமது ரசூல் அடிபட்டு போயிடுது அவன் வந்து இஸ்லாத்தில் இருக்க மாட்டான் நாம் சொல்கிறது என்னென்னு கேட்டால் குரானில் ஒன்று சொல்லப்படுது அதுக்கு நேர் மாத்தமாக என்ன செய்கிறது ஒரு ஹதீஸ் இருக்கிறது அப்போ குரானுக்கு மாத்தமாக ரசூல்லா பேசுவாங்களா குரானுக்கு விளக்க தான் ரசூல்லா பேசுவாங்க லித் வையன் அழின் நாசி மா நுசிலை இலையும் அவர்களுக்கு அருளப்பட்டதை நபி நீங்கள் விளக்கணும் அதுக்கு தான் உங்களுக்கு இந்த குரானை தந்திருக்கிறேன் எல்லா குரானில் சொல்கிறான் அப்போ ரசூல்சல்லா அலிஸ்லம் அவர்கள் குரானுக்கு ஒத்து பேசுவாங்களே தவிர குரானை விளக்கி பேசுவாங்களே தவிர குரானை எதிர்த்து பேசுவாங்களா எதிர்த்து பேச மாட்டாங்க அப்போ எதிர்த்து பேச மாட்டாங்கன்னு இருக்கும் பொழுது ஒரு செய்தி குரானை எதிர்த்து பேசியதாக வருது என்று சொன்னால் அப்போ என்ன ஆகும் கேட்டால் இது வந்து ரசூல் சொன்னது இல்லை இது ரசூல்லா சொல்லியிருக்க முடியாது ரசூல்லா சொல்லியிருக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம மறுத்தா வந்து ஹதீஸை மறுத்தது ஆகுமாது அது ஹதீஸ் இல்லை அது ஹதீஸுடைய முதல் விஷயமே என்னன்னு கேட்டால் குரானோடு மோதக்கூடாது அது குரான்ங்கிற அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மாற்றமாக ரசூல்லா சொல்லவே மாட்டார்கள் அப்படி சொன்ன செய்தி வந்துச்சுன்னா யாரோ ஒருத்தர் புரிந்து கொள்ள விஷயத்தில் கூட குறை புரிந்துருப்பார் அல்லது பிறகு வந்து யாரோ நுழைச்சிருப்பார்கள் ஏதோ ஒன்று நமக்கு தெரியாத ஒரு குறைபாடு இருக்கக்கூடும் ஓரிருவர் சொன்ன செய்தியை நம்பி ஒட்டுமொத்த சமுதாயமும் சொல்லக்கூடிய குரானை மறுத்துவிடக்கூடாது அப்போ ரெண்டில் ஒன்று தான் ஏற்க முடியும் போது ஹதீஸை ஏற்றுக்கிட்டு குரானை மறுக்கிறதா குரானை ஏற்றுக்கிட்டு ஹதீச மறுக்கிறதா அதுதான் இங்கே உள்ள ஒரு டாப்பிக்கு இதை விளங்கிட்டோம்னு சொன்னால் என்னவாயிறேன் எந்த ஒரு டவுட்டுமே வராது அதனால் ஹதீஸுகள்லாம் நம்ம சொல்கிற விஷயங்கள் எந்த ஹதீஸ் சொல்கிறோம்னு கேட்டால் நான் உதாரணமாக விவசாயம் பண்ணுறோம் விவசாய கலப்பை யார் வீட்டில் இருக்கிறதோ அங்கே வந்து லேனத்துக்கு வரும் இழிவு தான் வரும் என்ற சொல்ல சொன்னாங்கன்ட்டு இருக்குது ஆனால் விவசாயத்தை பற்றி எல்லாம் என்ன செய்கிறான் புகழ்ந்து சொல்லுகிறான் பாராட்டுக்கிறான் விவசாயம் வேணுங்கிறான் கலப்பை வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ விவசாயம் பண்ணாமல் விட்டானா யார் சோர் போடுவான் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு அது மாற்றமாக இருக்கிறது இஸ்லாம் வந்து விவசாயத்தினுடைய உறுப்புகளை வந்து இழிவு விவசாயத்தினுடைய கருவிகளை வந்து இழிவுன்னு சொல்லுமா எல்லா சகா விவசாயம் பண்ணவங்களா இருந்தாங்களே ரசுல்லா காலத்தில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச பேரிச்சை மரத்து விவசாயம் பண்ணிக்கிட்டு தானே இருந்தாங்க விவசாயம் பண்ணுவதே ஒரு கேவலம் இழிவுங்கிற மாதிரியான அதிசுகள் வந்துச்சின்னு சொன்னால் நம்ம என்ன பார்க்கணும் இப்படி ரசூல் அப்படி சொல்லியிருப்பாங்க விவசாயத்தையே இந்த அதிசு சரின்னு நினச்சிக்கிட்டு நாட்டிலே தடை செஞ்சு விட்டா விவசாயத்தை எல்லோரும் விட்டாங்கன்னு சொன்னால் யாரும் சோறு போடுவா உலகத்துலேயே வாழ முடியாது அது குரானில் வந்து விவசாயத்தால் பாராட்டுறான அது ஒரு அத்தாட்சியை சொல்லி காட்டுறானே நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா அதை கவனித்தீர்களா நான் அஃப்ரேத்தும்மா தகர்த்தோம் அன்த்தும் தசுரவனும் கம்னவனும் சாரிவோன் நீங்கள் விவசாய நீங்கள் அதை விலையை செய்கிறீங்களா நான் செய்கிறேனா அப்படிங்கிறான் வறண்ட பூமியில் மலையை இறக்குகிறோம் அதன் மூலம் செழிப்பாகிறது பல உற்பத்தி ஆகிறதுன்னா அதுவாக உற்பத்தி ஆகும் மனிதன் அதற்குரிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சா தானே உற்பத்தி ஆகும் அப்போ மனித முயற்சியின் மூலமாக அந்த விவசாயங்கள் வந்து செய்யப்படுதுங்கிறத குரானில் பல இடத்துல சொல்லப்படுகிறது அதெல்லாம் வந்து ஒரு கெட்ட செயல் மாதிரி விவசாயத்தை கெட்ட செயல் மாதிரி ஒரு ஹதீஸ் சித்தரிக்கின்னு சொன்னால் இதுக்கு அர்த்தம் என்ன ரசூல்லா சொன்னால் கேட்க மாட்டோன்ற அர்த்தம் கிடையாது ரசூல்லாம் இப்படி சொல்ல மாட்டாங்க அல்லாஹோடைய ரசூல் வந்து அனைத்தும் அறிவுபூர்வமாக சொல்லக்கூடியவர்கள் குரானுக்கு எதிரான ஒரு கருத்தை என்ன செய்வாங்க மக்கள்கிட்ட வச்சிருக்க மாட்டார்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் அவங்கள்ட வரும்போதெல்லாம் அதுக்கு தீர்வுகளை சொல்லியிருக்கிறார்கள் இது விவசாயத்தை அழிக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது இப்போ நிறைய அதிசயங்கள் இருக்கிறது இப்படியான ஒன்றை நம்ம மறுக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் ரசூல்லா சொல்ல கேட்கக்கூடாதுங்கிறக்கா இல்லை ரசுல்லா சொல்லாத ஒன்று ரசூல்லா பேரில் வந்துருச்சுன்னு தான் சொல்கிறோம் ரசூல் சல்லாசலம் சொல்லியிருக்க மாட்டார்கள் எங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ரசூல் பேரில் என்ன செய்கிறாங்க அதை கட்டி விட்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு பெண்ணை கடத்திட்டு வந்தாங்க ரூமில் வச்சுருந்தாங்க தொட போனாங்கலாம் அதிசயம் இருக்குது அது ரெண்டு மூணு வாரத்துக்கு முடிஞ்சு விலக்கி இருக்கிறோம் இதெல்லாம் அதிசா ரசூல்லாவுடைய கேரக்டருக்கு இந்த மாதிரிலாம் செய்வாங்களா ஒரு அன்னிய பெண்ணுடைய மடியில் போய் படுத்து பேன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு அதீசன் எழுதி வச்சுக்கிறாங்க அறிவிப்பாளர் கரெக்டாக தான் இருக்குது இது ரசூல்லாவுடைய கேரக்டர் என்ன அல்லா குரான் என்ன செய்வோம் அழா கொடுக்கிற அளையும் மகத்தான குணத்தில் இருக்கிறங்கிறான் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கன்னு சொல்கிறான் நமக்கெல்லாம் கட்டளை ஏறாங்கன்ட்டு வருது அந்த மாதிரி எந்த ஒரு பெண்ணையும் ரசுல்லா பையத்து செய்ய வந்தால் கூட தொடமாட்டாங்கன்ட்டு வருகிறது அப்படி இருந்த ரசூல்சல்லாலுலாம் வந்து ஒரு பெண்ணை கடத்திட்டு சொன்னாங்கன்னா அதிசயம் எழுதி வச்சுருந்தாங்கன்னா அது அதிசா அது அப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னு கேட்டால் ரசூல்லாவுடைய அந்த கேரக்டர் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க எப்படி நடக்க வேண்டும் என்ற கட்டளை குரானில் இருக்கிறது எப்படி நடந்தார்கள்ங்கிற ஒரு குறிப்பு குரானில் கிடைக்கிறது அதுக்கு மாற்றமாக நடந்ததாக ஒரு செய்தி வரும் என்று சொன்னால் இது ரசுல்லாவுடைய விஷயம் இல்லை இது யாரோ ஒரு தப்பாக ஏதோ நுழைச்சிட்டாரு ஒருத்தர் ஒன்று சொல்ல அல்ல ஒருத்தர் பேரை கூட இன்னொருத்தர் பொய்யா கூட சொல்லலாம்ல ஒரு சகாபி பேரை சொல்லி அடுத்து வரக்கூடிய ஒரு பொய்யா கூட சொல்லியிருக்கலாம் அல்லது சொன்னதை பாதி புரிஞ்சுக்கிட்டு சொல்லலாம் பல விஷயமா இருக்குது அதனால ஹதீஸை வந்து நாங்கள் அவர்கிட்ட சொன்ன விஷயத்த மறுத்தான காஃபிர் நாங்கள் சொல்கிறோம் இப்போவும் சொல்கிறோம் ஆனால் நாங்கள் என்ன சொல்ல வர்றோம்னு கேட்டால் குரானுக்கு எதிராக ஒன்று இருக்கும் என்றால் ரசூல்லா அதை சொல்லியிருக்க மாட்டார்கள் தான் ஒரு மொமின்னு நம்பணும் இல்லைனா குரானுக்கு மாத்தமாக பேசுவாங்க நம்புவீங்களா ரசூல்லா வந்து குரானுக்கு மாத்தமாக பேசுவார்கள் நம்புறது ஈமானா குரானுக்கு மாத்தமாக பேச மாட்டார்கள் நம்புறதுமானா பேச மாட்டார்கள் பேசினா வந்து அது அதிசயம் இல்லை இப்படி மறுக்கிறது நீங்கள் கொள்ளாமல் என்ன செய்கிறீங்க இந்த ஒரு கேள்வியை கேட்டுருக்கிறீங்க